வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அந்த ஸ்வீட் வந்துட்டு செய்கிறதுக்கு அதிகபட்சமாகவே 10 நிமிஷம் தான் டைம் ஆகும். ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு கீ மைசூர் பாக் சாப்பிட்ட மாதிரி ஒரு சூப்பரான பதத்தில் இருக்குங்க. பாருங்கள், அந்த ஸ்வீட் பேர் வந்துட்டு ஹல்கோவான்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இதோட பதம் வந்துட்டு அப்படியே நைஸ் மைசூர் பாக் மாதிரியே இருக்கும். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகட்டும். நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கிறலாங்க. இந்த அளவு வந்துட்டு கரெக்டாக சேர்த்துக்கிறணும். நம்ம வீட்டில் எந்த பாத்திரம் வச்சு மெஷர் பண்ணுறோமோ அதே பாத்திரத்தில் வச்சே எல்லா அளவுகளையும் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறணும். இப்போ நல்லா நெய் உருகுனதுக்கப்புறமா அதில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாங்க. மைதா சேர்த்துட்டு அடுப்பை வந்துட்டு ஃபுல்லாக சிம்லேயே வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு இது போல் ஒரு 10 நிமிஷத்துக்கு வறுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்கில் இது போல் உதிரி உதிரியாக உப்புமா மாதிரி தாங்க இருக்கும். நம்ம பதம் வந்துட்டு தப்பாயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். இது போல் வச்சுட்டு மெதுவாக அது போல் மசிச்சு மசிச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு சாந்து மாதிரி பதத்துக்கு வரும். பாருங்கள், இது போல் கொஞ்சம் லிக்விட் ஆகிட்டு வரும். இந்த மாவோட கலரும் லைட்டாக மாறிட்டு வரும். இந்தளவுக்கு சாந்து போல் பதம் வந்தோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், அந்த பட்டர்லாம் நல்லா பிரிஞ்சு வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்ருக்குறேன். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணால் சுகர் வந்துட்டு சேர்த்துக்கலாம். சுகர் வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஒரு ஜல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க. சுகர் வந்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். இந்த மாவோட சூடுலேயே இந்த சுகர் வந்துட்டு மெல்ட் ஆகிக்கிறோம். அதனால் நம்ம அடுப்பில் வச்சு கலந்து விடக்கூடாது. பாருங்கள், அந்த சுகரோடு சேர்த்துட்டு இது போல் நம்ம கலந்து கலந்து கொடுக்கும் பொழுது இது போல் சாந்து மாதிரி பதத்துக்கு வந்துடும். இப்போ இந்தளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. உங்களுக்கு இந்த பதம் வரலைன்னா எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 1 கப் அளவு மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு நெய் அல்லது பட்டருங்கிறது வந்துட்டு சரியான அளவில் இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் இது போல் பட்டர் வந்துட்டு அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட்டையும் சேர்த்துட்டு இது போல் ஸ்பூன் வச்சுட்டு நல்லா சமப்படுத்திக்கலாங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2-4 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நல்லா டைட்டாக வந்துட்டு இறுகிட்டு ஒரு கீ மைசூர் பாக் மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடுங்க. நமக்கு வேணுங்கிற அளவுகளில் கட் பண்ணி சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.